அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபாத்திமா விலாக். ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கெல்லாம் நைட் பஜார். இது மலேசியாவில் வந்து பசார் மாலம்னு சொல்லுவாங்க. மலேசியாவில் இந்தோனேஷியாவில் இது ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட். இங்கே உள்ள பசாரத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த பஜார் ஃப்ரைடே ஃப்ரைடே போடுவாங்க. இங்கே உள்ள திங்ஸோட ப்ரைஸ் எல்லாமே சீப்பாக இருக்கும், சில திங்ஸ் ரீசனபிளாகவும் இருக்கும். எல்லா பசமாட்லேயும் சேம் ரேட் தான் கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்கள் மலேசியாவுக்கு வந்துருந்தீங்களா, உங்களுக்கு பசமானலாம் என்ன தெரிஞ்சுக்கும். இப்போ தான் நீங்கள் புதுசாக மலேசியாவுக்கு வரீங்களா, எல்லா ரெஸ்டின் ஏரியாலையும் பசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும், ரொம்ப என்ஜாயிங்காக இருக்கும். இந்த கடையில் மீன் விற்கிறாங்க. இந்த மீனை நம்ம வாங்கிட்டு போய் வளர்க்கலாம். இது ஈக்கன் கல்லின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான மீன். வாங்கிக்கலாமா? பெரிய அழகழகான ஹேர் கிளிப், ஹேர் பேண்ட், இயரிங், அதே மாதிரி நிறைய மாதிரி இருக்குது. ஸ்டோன் வச்சது கூட இருக்குது. இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸான குக்கீஸ் இருக்கு, பார்க்க மாதிரி சாப்பிடணும்னு தோணும். இந்த கடையில் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க, ஸ்பூன், ஃபார்க், ஸ்டிக்கு, அதே மாதிரி நிறைய இருக்குது. இந்த கடையில் நிறைய டாய்ஸ் விற்கிறாங்க, எல்லாமே டாய்ஸும் இருக்குது. பாப்பி, ரோபோட், பேட்ரி காரு, அதே மாதிரி யோயோ எல்லாமே இருக்குது. என் தம்பி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் தம்பி வந்து இங்கே வந்து ஒரு பேட்ரி கார் வாங்கினாங்க. கட் பண்ணாத பலாப்பழத்தை பார்த்து என் தம்பி ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த சைடு எல்லாம் கிளாத்ஸ் கடையும் டாய்ஸ் கடையும் இருக்குது. பசாமலமே கொரோனாவில் 2 வருஷம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷம் பாதியில் தான் ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து கடுமையான ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணோம். ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்கேன் பண்ணோம், மைசேஜ் ஆத்ரா, டெம்பரேச்சர் ஸ்கேன் பண்ணோம், 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணோம். முன்னே வந்து 12 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அலோட் கிடையாது சொல்லியிருந்தாங்க, இப்போ தான் வந்து அலோட் விட்டாங்க. என் தம்பிலாம் இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வெளியே வராங்க. இங்கே வந்து நிறைய ஃபோன் அக்சசரிஸ்லாம் இருக்குது, ஃபோன் கேசிங், கேபிள், வாட்சு, அதே மாதிரி அலாரம் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஃபிஷ் கடையும் இருக்குது. இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி இங்கே அதிகமான பழம் கடையெல்லாம் இருக்கும். பசமாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு வந்து ஐஸ்கிரீம், சாத்தே, காட்டன் கேண்டி, ஃப்ரைட் சிக்கன், அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், விதவிதமாக சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து ஜூஸ் கடை. இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக செண்டில் எல்லா பசங்க மட்டும் விற்கும். நாங்கள் வந்து செண்டிலும் மேங்கோ ஜூஸும் வாங்கிச்சு, லெமன் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ்னு நிறையா மாதிரி இருக்குது. இது மேங்கோ ஜூஸு, இதுதான் செண்டல் ஜூஸு. என்னால் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்க முடியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க நான் நம்புகிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நைட் ஆகுது, நம்ம ஒரு ஒரு கடையை பார்த்துட்டு போகலாம். இந்த
இங்கே வந்து எல்லா மாதிரி திங்ஸும் கிடைக்கும். கிளாத்ஸு, டாய்ஸு, வெஜிடபிள், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸு. இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் சீசன் பொறுத்து எல்லா மாதிரி ஃப்ரூட்ஸுமே இருக்கும். ரம்பூட்டன், டூரியன், மேங்குஸ்டீன், மேங்கோ எல்லாமே இருக்கும். இங்கே ட்ரெண்டிங்கான எல்லா வந்து சூப்பர் சூப்பர் ஷாலு, ஸ்கார்ஃபு எல்லாமே இருக்கும். இங்கே வந்து நாங்கள் பேண்ட் வாங்குறதுக்காக வந்துச்சு. நிறைய மாதிரி வெரைட்டிஸ் இருந்துச்சு. கிட்ஸ்க்கு இங்கே நிறைய மாதிரி வெரைட்டிஸான ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. பக்கத்துலேயே பேகு கடை இருந்துச்சு. இங்கே வந்து ஹேண்ட் பேக், பேக் பேக் அதேமாதிரி நிறைய விற்கிறாங்க. இங்கே வந்து வாட்ச் கடை எல்லாம் இருந்துச்சு. ஃபேமஸான மீ கோரிங் ஷாப்பிங்கு. இங்கே மீ கோரிங், பீஹன் கோரிங், நாசி கோரிங் எல்லாம் கிடைக்கும். இங்கே எங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அதே மாதிரி இந்த கடையில் நிறைய விதவிதமான ஷால்ஸ், ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து சூப்பரான ஸ்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. விதவிதமான வெரைட்டி ஷால்ஸ்லாம் இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் கலரில் இருந்துச்சு. இங்கே ஒரு பிளே கிரவுண்டுக்குன்னு பார்த்துட்டு என் தம்பி போனேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம பிளே கிரவுண்டுக்கு போகலாம். அங்கே என்ன இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட் தான் இருந்துச்சு. பக்கத்துலேயே சின்னதாக சின்ன பிள்ளைங்களுக்காக ஸ்லைட்ஸ்லாம் இருந்துச்சு. இங்கே நான் மேலேன்னு உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன். பாருங்கள் எல்லா கடைங்களும். இங்கே பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதனால தான் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குது. ஆம்புலன்ஸ் போகுது. இப்போ என் தம்பி வந்து பிளே கிரவுண்ட் விளையாட போகிறாங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.